எக்ஸ்பீரியன்ஸ் பாலி அட் 54,999 ஒன்லி வித் GT ஹாலிடேஸ் தமிழ்நாடுஸ் நம்பர் ஒன் டிராவல் கம்பெனி. மாலைமலர் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நம்ம கூட இந்த இன்டர்வியூவில் யார் இருக்காங்கன்னா, விக்ரம் படத்தில் வேட்டி வகையாளர் நடித்த ஜாஃபர் இருக்கார். வணக்கம் பிரதர். வணக்கம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். விக்ரம் வந்து ஒரு ஒரு மூணு நாள்னால ஒரு பெரிய டாக்காகவே இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக உங்களுடைய கேரக்டர் வந்து எல்லாராலையும் தெரியப்பட்டு எல்லாராலையும் பேசப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டராக இருக்குது. இந்த ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் தான். நல்லா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது. நம்ம நடிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது வந்து நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு ஓகே நமக்கு வந்துடும், இது வந்து ஒரு அப்ரோச்சபிளான கேரக்டராக இருக்கும்ன்ட்டு நினச்சிருப்பீங்க, இல்லை நினைக்காம கூட இருந்திருப்பீங்க. படம் வந்து ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க? இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த எல்லா இடத்துலையுமே அவங்க பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. என்னோடய சின்ஸ்லாம் நான் இருக்கும்ல, அதில் நான் பிளான் பண்ணபடி அது பயங்கரமாக அவுட்கம் வந்துருச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் லொக்கேஷனோட விஷயம் தான். லொக்கேஷனை கூப்பிடும் போதும் என்ன என்ன மாதிரி கேரக்டரு இது எந்த மாதிரி இருக்குமோ அந்த அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவர் சொன்னார், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டோடு போய் பண்ணது தான். ஸோ அவர் பார்த்துக்கிட்டார். ஓகே. படம் வந்து கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம பார்க்கலாம். அந்த விக்ரம் கேரக்டர் வந்து, அதாவது விக்ரம் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வருது அப்படின்ட்டு வந்து யார் உங்களுக்கு அப்ரோச் பண்ணி கேட்டால்? அந்த கேரக்டர் பண்ண, அந்த கேரக்டர் பண்ண சொல்லி லொக்கேஷனாக தான். அவர் அசோசியேட் சத்யானா இருக்கார், அவர் எனக்கு தெரியும். ஸோ அவர் மூலிமா அவரே பாவகதைகள் பார்த்துட்டு கால் பண்ணார். பார்த்த உடனே கால் பண்ணார். ஓகே. கால் பண்ணி அப்படியே லாக் பண்ணிட்டார். ஓகே. விக்ரம் அப்படின்னு பெரிய கேஸ்டிங், ஒரு பயம் இருந்ததா சொன்ன உடனே? என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? கண்டிப்பாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து எப்படி நம்மளுக்கு இது நடக்குது, இது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்காது, அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் அவர் கால் பண்ணி விஷ் பண்ணுறதாங்க பேசுகிறாருன்னு தான் நினச்சேன். பாவகதைக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாருன்னு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம போய் நடிக்க போகிறோம், இவங்க முன்னாடி எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது, ஒரு பயம் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு டே ஷூட் எப்படி இருந்தது அவங்க கூட ஷேர் பண்ணுவோம்? போகிறதுக்கு முன்னாடி இருக்கும் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, நான் நம்ம இதில் இருக்கோம், பெரிய படத்தில் நம்ம இருக்கோம், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. முன்னாடி போக வேண்டியது ரெண்டு நாள், ரெண்டு மாதம் வந்து லாக்டவுன் வந்துச்சு, தேர்டு வேவ் செகண்ட் வேவும் வந்துச்சு. நல்லா ரெண்டு மூணு மாதம் தள்ளி மழை ஆரம்பித்தோம். ஸோ அப்போலாம் நான் என்னோடய மென்டல் ப்ரெஷர்லாம் ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஆயிடுச்சு. திடீர்னு ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஷூட்டு தானே போய் கிளம்பிட்டு வந்துட்டு காரைக்குடி தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட் நாளாக ஜாலியாக இருந்துச்சு. கேமரா வச்சோன்னு தான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே அது, ஓ இன்னிலேருந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுல எனக்கு வேறு கேமரா பார்த்தா பயம். அதே ஒரு ஃபஸ்ட்டு டேக்கே எனக்கு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே வந்து எனக்கு நின்று டைலாக் இருந்துச்சு, லைட்டாக தடுமாறினேன். அப்புறம் லொக்கேஷனை வந்து ஏன் என் டென்ஷன் வர, நீ என்ன பண்ணுவியோ அதே பண்ணு அப்படின்னு, அப்படி தான் என்னோடய இது ஆரம்பிச்சிது ஃபுல்லாக. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி சார், ஃபகத் பாசில் சார், அவங்களுடைய காம்பினேஷன்லாம் நிறைய இருந்தது. அப்போலாம் அவங்களாம் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னும் போது ஒரு நமக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பயம் தான் அப்புறம் நார்மல் ஆகிடுச்சா ஷூட் போக போக? இல்லை, பயம் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே இவங்க எல்லாருமே வந்து டே ஒன்லேயே வந்து ஜெல்ல போய் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க. டே ஒன் வீக் அப்புறம் இல்லை, அவங்க தான் அது பிரேக் பண்ணுறது, வா நம்ம எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு பிரேக் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். ஆனால் எனக்குள்ளே அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள்லேருந்து கடைசி ரேப்னு சொல்கிற வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர் கமல் சார், அவருடைய படத்தில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு, நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாக இருக்கும். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து கமல் சாரையே காலி பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருந்தது. அது அந்த இடத்துல எப்படி இருந்தது? அவர் ஏன்னா வந்து அவர் கூட ஒரு காம்பினேஷன், வேறு யாருமே இல்லை அந்த சீனில், நீங்களும் கமல் சாரை மட்டும்தான். அது ஒரு பிளஸ்டான ஒரு விஷயம் தானே அந்த ஃபீல். அந்த நடிக்கும் போது எப்படி இருந்தது அந்த சீன்? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் மேபி நான் வந்து நான் கொரியோகிராஃபராக வந்து ஓகே இவங்களாம் கொரியோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கலாம். பட் ஆப்போசில் நின்று இந்த மாதிரி ஒரு சீன் வந்து நான் வந்து நடிப்பேன்னு வந்து என்றைக்கும் எதிர்பார்த்ததில்லை. அது எல்லாருமே சொல்லுவாங்களே இன்டர்வியூலையோ இல்லை வெளியே நான் எதிர்பார்த்ததில்லை அப்படின்னு. அதில் லிட்டரலாக நான் எதிர்பார்த்ததில்லை. இப்போ நான் இது நான் ஒழுங்காக பண்ணால் தான் வந்து என் கூட இருக்கணும் சரி, எனக்கு பின்னாடி இருக்கணும் சரி, அவனுக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் வச்சுக்கிட்டு தான் அந்த சீன் அங்கே நான் பண்ணேன். செட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா வந்து ரொம்ப ஃபன்னாக எல்லாருமே சேரும்போது ஒரு ஜாலியாக விளையாடிக்கிட்டு அந்த ஷூட்டுன்னும் போது மட்டும் கரெக்டாக அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக பார்த்து அப்படி தான் இருந்துச்சு. மற்ற டைமில் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துருக்கு. எனக்கு செட்டு விட்டு ஃபஸ்ட்டு படம் வரையா, ஸோ அவனுக்கு வந்து படம் முடிச்சு செட்டு விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. லொக்கேஷன் சொன்னேன், நான் போய் டெய்லி ஷூட் பண்ணக்கூடாது அப்படிலாம் கேட்டிருக்கேன், லூஸ் தனமா மனசே இல்லை. அது எல்லாருக்குமே கண்ணெல்லாம் கொடுத்து ஷூட் பண்ண சொல்லி உங்களெல்லாம் கண்ணெல்லாம் வச்சு விளையாட சொல்லியிருந்தாங்க. நான் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன் கண்ணை வச்சு.
டம்மி புல்லட் தான். டம்மி புல்லட்னாலுமே அது ஒரு குறிப்பிட்ட தூரம் ஃபயர் ஆகும், இந்த ஃபயர் மட்டும் வரும், அந்த இது தான். அதை வச்சு என்ன ஜாலி, கன் ஒரிஜினல் கன். ஓகே. ஸோ அசத்தீர கன் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. நிறைய சின்ன நடிகர்கள், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்கள் வந்து நிறைய படத்தில் நடிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து அவுட் வெளியே வரும்போது, படமாக வெளியே வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு, அவங்க தெரியாமல் கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் நடிக்கும் போது எதை நினச்சிங்களா, நமக்கு நடித்தது வருமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு? இல்லையா, அப்படிலாம் நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆசைப்படலாம், பேராசையும் பண்ணலாம், ரொம்ப பேராசைப்பட முடியாது இல்லை. அந்த எனக்கு ட்ரஸ்ட்டு இருந்துச்சு லோகேஷ்னா மேலே, அவர் ஏதாவது நீ ஒன்று பண்ணுவாருன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் இந்த படம் பார்த்துனே கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. படம் பார்த்துட்டு ஓகே நம்ம ஏதாவது கேரக்டர் பிளான் பண்ணலாம், அப்புறமே பிளான் பண்ணிப்போம்னு சொல்லி விட்ருக்கலாம். ஆனால் பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணார். அப்போயே நம்மளுக்கு தெரியுது, இல்லை இல்லை இவர் ஏதோ நம்மளுக்கு ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்னு. அவர் நினைச்சதை கொடுத்துருந்தீங்களா? இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி உங்களை கூப்பிட்டுருப்பாரு, அவர்கிட்ட தான் அது சொன்னார் அவங்கக்கிட்ட ஏதாச்சும்? நான் வரட்டி கேட்டேன், ஒரு நாள் ஷூட் பண்ணிருக்கும்போது நடுவில் எண்டப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏன்னா ஓகேவா நீ கூப்பிட்டது உங்களுக்கு ஓகேவா கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு. அவரும் ரொம்ப கேஷுவலாக, தெரிலடா எடிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னென்னு தெரிலன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் எனக்கு முஞ்சி சுருங்கிருச்சு, ஐயோ என்னடா, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு, இது ஐயோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியே அப்படின்னு நான் ஒரு டல் ஆகிட்டேன். டப்புன்னு இந்த மாதிரி அவன் கூப்பிட்டு சும்மா சொன்னேன், நீ கரெக்டாக தான் பண்ணிருக்க, போ கிளம்பு வீட்டு கிளம்பு. இது வந்து பாவக்கதைகளை பார்த்து வந்து விக்ரம் படத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் பாவக்கதைகளுக்கு கிடைக்கிற சான்ஸ்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா அதுலேயும் வந்து முக்கியமான ரோல் நரிக்குட்டின்ற ரோல் வந்து அப்போது வந்து எல்லாராலையும் பேசப்படுச்சு. அந்த மற்ற கேரக்டர்ஸை தாண்டி இந்த கேரக்டருக்கு ஒரு பர்டிகுலராக இது வந்தது. அந்த ஷூட்டில் வந்து உங்களுக்கு விக்னேஷ்வன் சார் எப்படி உங்களுக்கு கூப்பிட்டாரு? அதுவும் ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாரு, நான் டான்ஸுக்கு தான் அதுக்கு கூப்பிட்றாருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு பேப்பர் ஃபுல்லாக டைலாக் எழுதி இது படிச்சிருவியா அப்போ அப்படின்னாரு. நடிக்கவா அப்படின், ஆமாம் நடிக்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் போய் பண்ணது தான். அதுவும் சொதப்போனேன், வாயிலாம் ரோல் ஆகி ஒரு மாதிரி பதறி, ஏன்னா வரலண்ணா அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனது தான். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டும் அவருக்கு தான். அவரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒட்டுக்காக தான் பார்த்தோம். ஸோ அப்படி அவர்கிட்டையும் சொன்னேன், வாங்க நீங்கள் ஆரம்பிச்சுட்டது எங்கே வந்து நிற்கிது பாருங்க அப்படின்னு, என்ஜாய் பண்ணினீங்க அப்படின்னாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துலேயே வந்து ஒரு சூசியாக போகிறதுன்றது நல்ல விஷயந்தான், இருந்தாலும் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து போகணுன்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக பெரிய டாஸ்க்காக மாறிடும்ல. ஏன்னா நிறைய படம் பண்ணி பண்ணுறதும் வேறு, செலக்டடாக பண்ணாலும் மனசில் நிற்கிறதுன்றது வேறு, ஆனால் ப்ராசஸ்ன்றது பெருசாக மாறிடும்ல, அந்த பயம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. இந்த விக்ரம்னால எனக்கு நிறையா டேட்ஸ் எனக்கு கிளாஷ் ஆகிருக்குது, ஏன்னா கொரோனா தாங்க மெயின் காரணம் அதுக்கு. அப்புறம் போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு மைண்டும் சொல்லும், ஏன் பண்ணக்கூடாது பண்ணலாமே, ஏன்னா நீ ஓவரா பண்ணுறியா நீ அப்படிலாம் நம்மளுக்கே தோணும். அது தோணும், நம்ம ஹியூமன் தானே நம்ம, ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கணும். ஓகே. இல்லை ஏன்னா இப்போது என்னோடய மெயின் வேலை வந்து ஆக்டிங் இல்லை, கொரியோகிராஃபி. ஸோ அதில் நான் என்ன வேணால் பொந்து வளரலாம். இப்போது விக்ரம் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே கூட லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வர ஒரு அஞ்சு நிமிஷம் போர்ஷனில் சூர்யா சார் வந்து கலெக்டே போயிட்டார். அந்த செட்டு நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா அப்போதுலேருந்து ஒரு பயங்கர ஒரு வைப்லேயே இருந்துகிட்டு இருந்தது. அந்த சீனில் இருப்பேன், வந்தார் ரெண்டு நாள் தான் ஷூட் பண்ணுவார், மனசை செஞ்சுட்டு போயிட்டார். யோசித்தேன், நான் யோசித்தேன் பர்சனலாக, நாங்கள் எட்டு மாதம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாங்கள் இத்தனை பேர் நடிச்சு பண்ணது லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் வந்து செஞ்சுட்டு போயிருவீங்களே அப்படி ரத்தம்லாம் போட்டு அவர் சிரிக்கும் போது எங்களுக்கு வந்து அப்படியே இப்படி இருந்துச்சு. அந்த பேர் ரோலக்ஸுக்கும் அவர் பண்ண சேட்டைக்கும். ஓகே, இந்த படம் வந்து இவ்வளோ வந்திருக்கு, படம் மூலிமா வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஒருத்தருக்கு சாரி சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? தேங்க்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக லோகேஷனுக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவருக்குமே தெரியும் எனக்கு தான் தெரியும், கொஞ்சம் நம்பி பெரிய நம்பிக்கை போயிடுச்சு, தைரியமாக எனக்கு கூப்பிட்டு பண்ணதுக்கு தேங்க்ஸ். இந்த படம் பண்ணும்போது நான் என்னால் பண்ண முடியாத படங்கள் டைரக்டர்ஸ்லாம் சாரி சொல்லுவான், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. இப்போ வந்து விக்ரம் வந்து சக்ஸஸ், பாவகதைகள் வந்து சக்ஸஸ், இருந்தாலும் வந்து உங்கள் லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வந்து கொரியோகிராஃபியாக இருந்திருக்கீங்க, இப்போது டான்ஸர்லேருந்து இப்போ ஒரு ஆக்டராக இருக்கீங்க. இந்த கொரியோகிராஃபிக்கு டூ டான்ஸர் எப்படி இருக்குது இந்த ட்ராவல்? இந்த சின்ன ட்ராவலாக இருந்தாலும் ஒரு ட்ராவல் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் இந்த ரியாலிட்டி ஷோவில் தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கொரியோகிராஃபராக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அடம் பிடிச்சி உட்காந்துட்டுருந்தேன். அதோடய ப்ராசஸ் இன்னுமே போயிட்டுருக்கு, இன்னும் வந்து நான் கார்டு எடுத்து இன்னும் கொரியோகிராஃபர் ஆகலை, பட்டு கூடி சீக்கிரம் ஆயிடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஆக்டிங் வந்துருச்சு, யோசிச்சேன் மேபி இந்த வழியாக கூட நான் போக ஏதாவது
வாய்ப்பு இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாராவது ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணி இவங்களுக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணணும், ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சான்ஸ்க்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? எல்லாரையும் சொல்லிலாம் சமாளிக்கிறது யாரோ ஒருத்தர். என் பிரபுதா மாஸ்டர் கொரியோகிராஃப் ரொம்ப ஆசை, என்னோடய ஸ்டைலில் வந்து அவர் ஆட வைக்கணும் அப்படின்னு. இந்த ஃபேமிலி சைடில் எப்படி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க? ஏன்னா வந்து முன்னாடி ஒரு விதமாக பார்த்துருப்பாங்க உங்களை, ஏ நம்ம பையன்டா இவன் இப்பாரா எவ்வளோ வந்திருக்கான்ற ஒரு இது வந்துருக்கோம்ல. ஆமாம், இப்போ அந்த அந்த டிஃப்ரென்ஸு நான் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். உங்களோட பிரபுதா அந்த ஷோ வந்த அப்புறமே பார்த்துருக்கேன். மறுபடியும் கேப் ஆச்சு. இப்போ நடுவில் மறுபடியும் இந்த கேள்விகள் ஆரம்பிச்சு, என்ன பண்ணுறான் பையன், ரொம்ப நாள் ஆலைக்கான அப்படிலாம் கேள்வி வந்து, இப்போ மறுபடியும் அதுக்கான ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ ஆன்சர் வந்துட்டு அமைதியாக கை கட்டி நின்று போய் அடிக்க போக வேண்டியது. இப்போ நீங்கள் நிறைய சக்ஸஸை அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஆடியன்ஸுக்கு வந்து, பெரிய இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நடந்துடும், ஏ இவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க, உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறவங்களா டக்குன்னு. இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம சைஸாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கோமா, ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சில டைம்லாம் எனக்கு பின்னாடியோ இல்லை சைட்லையோ இப்போ அவன் தான் நிறைய நான் தாங்க கொடுங்க, ஏன் டவுட்டு நான் தான். இப்போ நான் இப்போ விக்ரம் பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு மறுபடியும் 10 மணி ஷோ சத்தியம் லவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தட்டில் நீ பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ரோ தான் கிடச்சி, ஃப்ரெண்ட்லேருந்து 3வது ரோ தான் கிடச்சி. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உக்காந்துட்டேன். என் பக்கத்து பக்கத்து சீட்டு வந்து உக்காந்துட்டு, மச்சி இவன் மச்சி இவன் என்ன பாவக்கிறதுக்கு நண்டிப்பான் அவன் மச்சிங்க சொல்கிறார் ஒருத்தர். அதுக்கு அவர் பிறந்தி என்ன மச்சான் என்ன மயில் ஆடுவாங்கள அந்த பையன் மச்சான் அவன் சொல்கிறேன், ரெண்டுமே ஒன்று தான்டா அந்த பையன் தான்டா இவன். நான் இங்கே வந்து எனக்கு மாஸ்க் போட்டு சிரிச்சுட்டு இருக்கேன் நான் படத்தை பார்த்துட்டு. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம கேரக்டர் சொல்லி பேசும்போது ஒரு தனி ஃபீல் தான், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன்ல, ஏதோ போன இன்டர்வியூ ரீசெண்டாகவும் சொல்லியிருந்தேன், அது ஒரு காயின் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ நான் எதுக்கு நான் வந்து எந்த விஷயத்துக்கு நான் வந்து ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டனோ இப்போ அதே விஷயத்துக்கு தான் நான் வந்து பேசப்படுறேன். பாவக்கதைகளில் வந்து ஒரு ஆக்டராக வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்த ரெகனேஷன் சார், அவருக்கு வந்து இப்போ திருமணம் அப்படின்ட்டு ஒரு டாக் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்விடேஷன் வந்து தான் உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வரல அது வேறே, நீங்கள் என்ன பண்ணி கேட்குறீங்க வரல, நம்ப முடியலையே. ஏங்க அத்தமாக இல்லைங்க. சரி ஓகே, இப்போ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் என்ன? அடுத்து வெந்து தனிந்தது காட்டுருக்கு எஸ்ஆர் அவர் கூட, அதுக்கப்புறம் தெலுங்கு வெப்சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு அப்புறம் பேசிகிட்ருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி மாசான சிம்பு சார் அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அது நீங்கள் பார்த்து தான் பார்த்துட்டு என்னை கேட்கக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கும். அது நானும் அதிகமாக வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை, சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படி. நான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் இல்லையா, நான் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது மேபி உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து திடீர்னு ஆப்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அப்படியே அமைய சைலண்ட்டாக அது வரது வரட்டும் அப்படின்னு. ஓகே, அதுவும் பாவ கதைகள் மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிதா? ஆமாம், அது மூலிமா தான் அது பார்த்துட்டு அதுதான் ஸ்டார்ட். விக்கினா தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் சொல்கிறேன், விக்கினா ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். இங்கே வந்து நின்றுச்சு, எங்கெங்கே போகுதுன்னு தெரில. வெந்து தனிந்த காடு ஷூட்டிங் செட் எப்படி இருந்தது? அதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு, டேஸ் கம்மி தான். ஸோ சீன்ஸுமே எனக்கு அதான் மெயினான சீன் தான், மெயினான கேரக்டர் தான், ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் வரும், சின்னதாக வந்துட்டு போயிடும். ரொம்ப சந்தோஷம், விக்ரம் படத்துடைய சக்ஸஸ் மாதிரி உங்களுடைய சக்ஸஸும் அடுத்தடுத்து போகணும்னு சொல்லிட்டு மாலை மலர் சாபம் வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.